லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். எதிர்நீச்சல் சீரியலில் ஆதி குணசேகரன் என்ற பாத்திரத்தை ஏற்று தனது வசனத்தின் மூலமாக பட்டித்தொட்டி எங்கும் ஹிட் அடித்தவர்தான் நடிகரும் இயக்குநருமான மாரிமுத்து. உடல்நலக்குறைவால் மாரிமுத்து சமீபத்தில் உயிரிழந்த நிலையில் இவரது இழப்பு திரையுலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இவரது மறைவிற்கு பிறகு அந்த கதாபாத்திரத்திற்கு வேறு நடிகர் இதுவரை தேர்வு செய்யப்படாததாகவே தெரிகிறது. அதற்கு ஏற்றபடி ஆதி குணசேகரன் சொத்துக்களை உறவினர்களுக்கு எழுதி வைத்துவிட்டு காணாமல் போனதாக கதை நகர்கிறது. என்ன இருந்தாலும் ஆதி குணசேகரனையும் எமா ஏய் என்ற அவரது வசனத்தையும் அதிகம் மிஸ் பண்ணுவதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர். மாரிமுத்துவின் மறைவில் இருந்தே ரசிகர்கள் மீளாத நிலையில் சீரியலின் முக்கிய பாத்திரமான நந்தினியாக நடிக்கும் ஹரிப்ரியாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான போட்டோவை அவரே இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக பதிவிட்டதை பார்த்த ரசிகர்கள் எமா ஏய் உனக்கென்னமா ஆச்சு என்று கமெண்ட் செய்து வருகின்றனர். இருந்தபோதும் தனக்கு என்ன ஆனது என்று நடிகை ஹரிப்ரியா குறிப்பிடாதது ரசிகர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.